ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் ஒரு கேஜ் எல்லாம் மேக் பண்ணி கொடுத்துருக்கேன். நிறைய பேத்துக்கு தெரியும் இது என்ன கேஜுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபின்ச்சஸ்க்கு 48 பார்ட்டிசிபேஷன் கேட்டிருக்காங்க நம்மள்ட்ட. அவர் பார்த்தீங்கன்னா பவானி அந்தியூர் முக்கில் அந்தியூர் கார்னர், ஐ மீன் நிறைய பேர்த்துக்கு இங்கே இருக்கவங்களுக்கு தெரியும். அவர் ஒரு ஃபார்ம் வச்சுருக்காரு, அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சஸ் ஃபுல்லாக போடுறேன், அவருக்கு கேஜ் வேணும்னு நம்மள்ட்ட கேட்டிருந்தாரு. அதனால் நம்மளுக்கு அவருக்கு வெறும் நாலே நாளில் 4 பார்ட்டிசிபேஷன். அது பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிசிபேஷனில் 12 பேர் ஓடுற மாதிரி, எல்லாமே சிங்கிள் சிங்கிள் ப்ரீடிங்கு. சைஸு பார்த்தீங்கன்னா 1.5 to 1 மாதிரி, எல்லாமே கஸ்டமர் பேஸ் மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் கேஜி தேவைப்பட்டாலும் நம்ம நம்பருக்கு டிஸ்பிளேயில் போவோம், உங்களுக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம், இல்லை கீழே கொடுத்துருப்பேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா டெலிவரி பக்காவும் பண்ணிடுவோம். நான் மட்டும் தனியாகலாம் பண்ண மாட்டேன், நானும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து தான் பண்ணுவோம். நீட்டாக ஃபினிஷிங் இருக்கும், நீங்கள் எதிர்பார்க்காத அளவு இருக்கும். இப்பயும் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து லோக்கல் மெஸ் யூஸ் பண்ணவே மாட்டோம், ஒன்லி பட்டர்ஃப்ளை பிராண்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் அந்த பட்டர்ஃப்ளைன்னு சொல்கிறேன்னா, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். இங்கே பாருங்கள், நாங்கள் அப்படி கோப்போம், நிறைய பேர் பார்த்திங்கன்னா சும்மா கட்டுக்கம்பி ஒரே ஒரு ஏதோ முட்டு கட்டுற மாதிரி திருவி விட்டு விட்ருவாங்க. நாங்கள் பாருங்கள், இன்ச்சு போய் அப்படியே நீட்டாக ஃபினிஷிங்காக பண்ணியிருப்போம், எந்த இடத்துலையும் ஒரு இது கூட தெரியாது. தெரிஞ்சாலும் அது வந்து அப்பயே நாங்கள் மேனேஜ் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக ஃபினிஷிங்காக தான் கொடுப்போம். கொடுக்குறப்பயே இதில் பாருங்கள் தெளிவாக இருக்கும், ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சைடு பின்னுறதெல்லாம் பின்னி இருப்போம், எக்ஸ்ட்ரா பிட்டு வெளியே வராது, எல்லாமே மிஷின் போட்டு கரெக்டாக இது சாண மாதிரி பிடிச்சி தான் கொடுப்போம். உங்களுக்கு கை கீறாத மாதிரி டோர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வேறு லெவலில் தான் கொடுப்பேன். இந்த தைக்கிறது பார்த்திங்கன்னா அப்படி கட்டுக்கம்பி வச்சு ஒவ்வொன்றா ஒன்று இன்ச்சு பையாக பின்னி இருப்போம். இது வந்து 4 செஞ்சால் யாருமே நம்ப மாட்டார். நான் அவரோட ஃபார்ம் விசிட் பண்ணி நீங்கள் அவர்கிட்டே கேட்டு பாருங்கள், எப்போ கேட்டார், நாங்கள் எப்போ டெலிவரி கொடுத்தோங்கிறது அவருக்கே தெரியும். டோரும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து க்ரீன் வலையை ஃபுல்லாக கவர் பண்ணி வெறும் சோகு மட்டும் கட்டுவாங்க, ஆனால் கேஜ் அவ்வளோக்கு ஒர்த்தாக இருக்காது. நம்ம கேஜில் ஒர்த்தாக காமிச்சிட்டு டோர் சிம்பிளாக வச்சுருக்கோம், சிம்பிளான இல்லை, இதே ஒர்த்தான டோர் தான். அந்த க்ரீன் வந்து ஒரு அட்ராக்டிவாக கொண்டு வந்தது, அதை அப்படியே நிறைய பேர் பேஸ் பண்ணி இதாக கொண்டு வந்துட்டாங்க. இதே நம்மளுக்கு நார்மலான தான், இது பாருங்கள் கரெக்டாக எல்லாமே ஃபினிஷிங்காக தெரியும், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வெளியே எதுவுமே வராது, உள்ளேயும் போகாது, கரெக்டாக இருக்கும் எல்லாமே. அந்தந்த இடத்துல எது எது இருக்கணுமோ அப்படி இருக்கும், ஃபினிஷிங் எல்லாமே நீட்டாக தான் மடக்கி கொடுத்துருப்போம், அது அது கரெக்டாக இருக்கும். பின்னு பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கும், ஆனால் இதே போதும், ஃபின்ச்சஸ் இதே வெளியே வராது அவ்வளோ சீக்கிரம், கரெக்டாக கொக்கி வச்சு இதே டைட்டாக இருக்கும். டைட்டாக வச்சு நீங்கள் அழுத்தி விட்டிங்கனாவே போதும், உங்களுக்கு எந்த பாதிப்பும் இந்த ஃபின்ச்சஸ் கொடுக்காது, கேஜும் உங்களுக்கு எந்த இடத்துலையும் கிழிச்சு விடாது. ஃபினிஷிங் தான் முக்கியம் எங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது, எல்லாமே மடக்கி விடாமல் ஒன்று வந்து தைச்சிருப்போம், ஒன்று கட்டுக்கம்பியில் 1 to 1 கட் பண்ணி ஒன்று வந்து மடக்கியிருப்போம், ஒன்று வந்து பின்னியிருப்போம். உங்களுக்கு யாருக்காச்சும் கேஜி தேவைப்பட்டால் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக சிறப்பாக ஒரு ஃபினிஷிங்காக பண்ணி கொடுப்போம். நாங்கள் டிரான்ஸ்போர்ட் அவ்வளோக்கு இப்போதைக்கு பண்ணுறது இல்லை இந்த கொரோனா இதனால், உங்களால் முடிஞ்சால் டிரான்ஸ்போர்ட் நீங்களே அரேஞ்ச் பண்ணிங்க. ஃபினிஷிங் காசுமே எங்கள்கிட்ட நிறைய பேர் இன்னும் கொடுத்தவங்கள தான் கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் புதுசாக அவங்களால ரெக்வஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அவரோட ஃபார்ம் இன்னும் விசிட் பண்ணியும் போகிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். டாடா பை.